ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிவடைகின்றது தல தோனியின் சகாப்தம். இதை பற்றி நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து மகேந்திர சிங் தோனி விலகியுள்ளார். இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் சென்னை அணிக்காக தோனி ஒரு வீரராக களமிறங்க உள்ளார். தோனி கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகிய நிலையில் ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் 2022 மெகா ஏலத்திற்கு முன் அணி வீரர்கள் விடுவிக்கப்பட்டனர். அப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 வீரர்களை தக்க வைத்து கொண்டது. அதில் முதல் வீரராக ஜடேஜாவை தக்க வைத்தது. இதனால் டோனி கேப்டன் பதவியில் நீடிப்பது குறித்து விவாதம் எழுந்தது. அப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் டோனி கேப்டனாக செயல்படுவார் என்று தெரிவித்தது. நாளை மறுதினம் ஐபிஎல் 2022 சீசன் தொடங்குகிறது. இந்த நிலையில் இன்று டோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் பதவியில் இருந்து விலகியுள்ளார். இதை அணி நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனால் ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட இருக்கிறார். கேப்டன் பதவியில் இருந்து விலகினாலும் ஒரு வீரராக அணியில் இடம் பிடித்து விளையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.